ஹரி ஓம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பிற்குரிய தமிழ் இயல் 3 காண பக்கம் எண் 75. மாணவர்களே, நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் 10க்கும் மேற்பட்ட குறட்பாக்களை பார்த்துட்டோம். இன்றைய வகுப்பில் நாம் 26வது அதிகார தலைப்பிலிருந்து புலால் மறுத்தல் அந்த அதிகாரத்திலிருந்து ஒரே ஒரு குறட்பாவை பார்க்க போகிறோம். கவனிப்போம். திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். என்ன சொல்கிறாரு வள்ளுவர் இந்த குறட்பா மூலம்? புலால் மறுத்தல். புலால் அப்படின்னா விலங்குகளின் இறைச்சி, அதை மறுத்தல், அதை வேண்டாமல் நீக்குபவர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர் இனம் இறைச்சி உண்ணக்கூடிய ஒரு விருப்பம் மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த உலகத்தார் உண்பதற்காக உயிர்களை கொல்லக்கூடியவர்களை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இறைச்சி விற்பவர், இறைச்சியை கொள்பவர் சொல்கிறோம் இல்லையா. அவங்க எதற்காக அந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்களெல்லாம் கொள்கிறாங்க, இறைச்சியை விற்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் வாழக்கூடிய சிலர் குறிப்பிட்டவர்கள் அந்த இறைச்சியை விரும்பி உண்பதனால் இவர்களும் உயிரினங்களை கொள்கிறாங்க, இறைச்சியை விற்கிறாங்க. திணல் பொருட்டால் கொல்லாது, உண்பதற்காக உயிர்களை கொல்லாமல் இருந்தால் உலகு எனின் வருவார் இல்லர் இல். யாரும் வருவாய்க்காக இறைச்சியை விற்க வேண்டிய அவசியம் இல்லை. வருமானத்திற்காக விலங்குகளின் தசையை விற்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உண்பதனால தானே இவர்களும் விற்கிறார்கள். உண்பவர்கள் இல்லை என்றால் இவ்வுலகத்தில் விற்பனை செய்பவர்களும் யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் நாம் மனிதர் இனம், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர் இனம் புலால் நீக்கி வாழ வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு. உலகில் புலால் உண்ணுவதற்காக புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு உன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். விற்பவர்களே இருக்க மாட்டாருங்கிறத சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது வெகுளாமை அப்படின்னா கோபம் கொள்ளாமை. அதிகாரம் 31வது அதிகாரம் தலைப்பிலிருந்து 5 குறட்பாக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3 குறட்பாக்கள் நமக்கு மனப்பாடம். முதல்ல குறளை வாசிச்சிடலாம். செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அல் இடத்து காக்கின் என் காவாக்கால் என். சினம் கொள்ளாமை, கோபம் கொள்ளுவதை நீக்க வேண்டும், கோபம் கொள்ளுவதை தவிர்க்க வேண்டும். செல் இடத்து காப்பான், நாம் நமக்குள்ள பல பண்புகளில் ஒரு கொடிய பண்பான சினம் அப்படிங்கிற தீய பண்பை நாம் அறவே நீக்கிடணும். முக்கியமாக நம்மளை விட மெலியவரிடத்தில், மெலியவர்னால் இந்த இடத்துல இழைச்சி போனவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நம்மளை விட வலுவில் குறைந்தவர்களிடத்தில் நாம் நம்ம கோபத்தை காட்டுறோம். அந்த மாதிரி அந்த கோபத்தை காட்டுவது சிறந்தது கிடையாது. நம்மளை விட வலியவரிடத்தில் நாம் என்ன செய்ய மாட்டோம், கோபத்தை வெளிப்படுத்த மாட்டோம். நம்மளை விட வலிமை குறைந்தவர்கிட்டதெல்லாம் குறைந்தவரிடத்தில் வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தணும். வலியவரிடத்தில் நாம் கோபத்தை வெளிப்படுத்தினா வலியவர் நம்மளை என்ன செஞ்சிருவார், எளிதில் வென்றுடுவார். அதனால் நாம் என்ன செய்ய மாட்டோம், நம்மளை விட வலிமை அதிகமானவரிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாமல் நம்மளை விட வலிமை குறைந்தவரிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்துறது பெரிதல்ல, அதை கட்டுப்படுத்துறது தான் சிறந்த பண்பு. தன் சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர்னா கோபக்குணத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர். செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன
அவங்கள்ட்ட வலிமை மிகுந்தவங்கக்கிட்ட நாம் கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்தலைனாலும் பாதிப்பு நமக்கு தான். ஏன்னா அவங்க வலிமை மிகுந்தவங்க. ஆகையினால் நாம் நம்மளை விட வலிமை குறைந்தவர்களிடத்தில் கோபத்தை காட்டாமல் அதை கட்டுப்படுத்தணும், அதுதான் வலிமை அப்படிங்கிறாரு இந்த இடத்துல வள்ளுவர். 15ஆம் குறள், மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். வெகுளியை கோபத்தை நாம் விரைவில் மறந்துடணும். யாரிடத்துலையும் கோபம் கொள்ளாமல், கோபங்கிற பண்பே குணத்தையே நாம் மறந்துடணும் எல்லோரிடத்திலும் யாரிடத்திலும். ஏன் அப்படின்னா, தீய பிறத்தல் அதனான் வரும். கோபத்தை வெளிப்படுத்துறதுனால நமக்கு தீய விளைவுகள் தான் ஏற்படும். தீய விளைவுகள், தீய செயல்கள் தான் நமக்கு ஏற்படும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் அடுத்தவரிடத்துல அந்த தீமையை தரக்கூடிய அப்பண்பை, அக்குணத்தை விட்டுவிட வேண்டும், மறந்து விட வேண்டும். முக்கியமாக அதைத்தாங்க, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், யாவரிடத்திலும் நாம் சினத்தை வெளிப்படுத்தாமல் மறந்து விட. வரும் விளைவுகளும் தீமையாக தான் அமையும். பொருள் வாசிப்போம். தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். சினம், கோபம்ங்கிறது ஒரு குணம்னா அந்த குணத்தை நாம் என்ன செய்யணும், எந்த சூழ்நிலையிலையும் வெளிப்படுத்தக்கூடாது, அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த குறளில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 16ஆவது குறள், நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும், நகைங்கிறதுக்கு நம்ம இரு பொருள் தருகளை கேட்டால் ஒன்று அணிகலன், மற்றொன்று சிரிப்பு நகைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நகையும்ங்கிறது நமக்கு முக, அதாவது வெளிப்புற தோன்றக்கூடிய ஒரு சிரிப்பு, முக மலர்ச்சி. உவகை அப்படின்னா உள்ள மகிழ்ச்சி, உள்ளம் மகிழ்ந்திருப்பதாக மகிழ்வ உவகை அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. இந்த சினம்ங்கிற அந்த ஒரு தீய பண்பு நம்மளிடத்தில் இருந்ததுன்னா நம்மளுடைய முகமும், முகத்தினுடைய அணிகலனான மகிழ்ச்சியும், உள்ளத்தினுடைய அணிகலனான உவகையும் நம்மை விட்டு நீங்கிவிடும். நகையும் உவகையும் ரெண்டத்தையுமே அது என்னது, சினமானது கொன்றுவிடும். அந்த கொல்லக்கூடிய அந்த சினத்தை போன்ற பகைவர்கள் வேறு யாராவது நமக்கு இருப்பாங்களா? பகைவர்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரம்தான் நம்மளிடத்தில் பகைமை கொண்டிருப்பாங்க, கொஞ்ச காலம்தான் கொண்டிருப்பாங்க. ஆனால் நம்மளோடவே இருக்கக்கூடிய ஒரு பகைவன் யார் அப்படின்னா அது சினம்தான். அந்த பகைவன் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய எதை அழிப்பான் நம்மகிட்ட இருந்து அப்படின்னா, நம்மளுடைய முகமலர்ச்சியையும் நம்மகிட்ட இருந்து அவன் அழிச்சிருவான், நம்மளுடைய அகமகிழ்ச்சியையும் அவன் நம்மகிட்ட இருந்து அழிச்சிருவான். அப்படிப்பட்ட முகமலர்ச்சியையும் அகமகிழ்வையும் நீக்கக்கூடிய ஒரு பகைவன் நம்மகிட்ட இருப்பதை தவிர, இருப்பதை போல ஒரு விட நமக்கு வேறு பகை இல்லை. அதனால் நாம் சினம்ங்கிற அந்த தீய குணத்தை விட்டுவிட வேண்டும். எப்போதும் நற்பண்பை தான் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது 17ஆம் குறள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நாம் எதிரிகளிடத்தில் நம்மளை காத்துக்கணும், பகைவர்களிடத்துலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், கெட்டவர்களிடத்துலேருந்து விலகி இருக்கணும். இப்படி நாம் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நிறைய பாடுபடுறோம். ஆனால் சினம்ங்கிறதும் ஒரு பகைவன் தான். சினம்ங்கிற பகைவனிடத்துலேருந்தும் நாம் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கலைன்னா, பகைவர்கள்ட்டருந்து நம்ம பாதுகாப்பை தேடலைன்னா எப்படி பகைவர்களால் நாம் அழிக்கப்படுவோமோ, அதைப்போல் சினம்ங்கிற ஒரு தீய பண்புகிட்டேருந்து நம்ம காப்பாற்றிக்கலைன்னா அந்த சினமே, அந்த கோபமே, அந்த வெகுளியே நம்மளை என்ன செஞ்சிருமா, அழித்து விடும். ஒருவர் தன்னை தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காவாக்கால், காக்காவிட்டால், சினத்தை கட்டுப்படுத்தலை, சினத்திலிருந்து நாம் நீங்கி வரலை அப்படின்னா அந்த சினமே நம்மை அழித்து விடும், தன்னையே கொல்லும். நம்மையவே அது என்ன செஞ்சிடும், அந்த சினமானது அழித்து விடும், வருத்தும், கொல்லும். ஆகையினால் பகைவரிடத்திலிருந்து நாம் நம்மளை காத்துக்கணும்னு விரும்புகிற மாதிரி சினம்ங்கிற தீய பண்பிடத்திலிருந்தும் நாம் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடிய தன்மையை கொண்டது அந்த சினம். அடுத்தது 18ஆவது குறள்,
சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இது நமக்கு மனப்பாட குரல். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் இருக்கவர்களையும் அழிக்கும். எப்படி வந்து ஒரு நெருப்பானது தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்துள்ள எரியக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் பற்றி அழிக்குமோ, அதைப்போல சினம் மிகுந்த ஒருவர் தான் மட்டும் அழியாது தன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பு போன்ற ஒரு தன்மையை கொண்டது. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பம் ஏமப்புனை. ஏமம்னா பாதுகாப்பு. ஏமப்புனையை சுடும். நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய உறவினர்களையே அழிக்கக்கூடியது நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சினம். நெருப்பு தானும் அழிந்து தன்னை சார்ந்த பொருட்களையும் அழிப்பதைப் போல சினம் என்னும் தீய பண்பு ஒருவரிடத்தில் இருக்குமானால் அது அவரையும் அழிக்கும், அவரை சார்ந்த சுற்றத்தாரையும் அழிக்கக்கூடிய நெருப்பு போன்றது. ஆக அப்படிப்பட்ட அந்த தன்மையுடைய அந்த சினத்தை நாம் ஒரு பொழுதும் நம்மளிடத்தில் தக்க வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த குரல் மூலியமாக நமக்கு சொல்கிறாரு. இந்த வெகுளாமை தலைப்பில் அமைந்த இந்த அதிகாரத்தில் நமக்கு 15, 17, 18 மூன்று குறட்பாக்களும் மனப்பாட குறட்பாக்கள். நாம் அதில் சீர்தவறாமல் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத பழகிக்கணும். அடுத்த தலைப்பு 38வது அதிகாரம் ஊழ். அந்த தலைப்பிலிருந்து தான் நாம் ரெண்டு குறட்பாக்களை பார்க்க போகிறோம். அதில் 19வது குறள், முதல் குறள் நமக்கு மனப்பாட குறள். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இப்போ ஒரு அறிஞர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் பல நூல்களை நுட்பமாக தேடி கண்டறிந்து கொடுக்கும். நூல் வழியாக கற்ற கல்வி அதற்கப்புறம்தான் அவருக்கு பலனை கொடுக்கும். அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு. இயல்பாக ஒருவரிடத்தில் காணக்கூடிய அறிவே மேலோங்கி இருக்கும். புத்தகத்தின் மூலம் கற்கக்கூடிய கல்வியானது அடுத்த நிலையில் தான் இருந்தவருக்கு பலனை தரும். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். நாம் நல்ல அறிவை இயல்பிலேயே பெற்றிருந்தோம் அப்படின்னா புத்தக வழி கல்வி நமக்கு அடுத்த நிலையில் பலன் தரும். இயல்பான அறிவே நமக்கு முதல் நிலையில் பலனை தரும். அடுத்தது, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்புகள் இரண்டு வகையாக பிரிக்கப்படும். என்ன அது இரண்டு வகையாக பிரிக்கப்படுது அப்படின்னா, திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. திருவேறு, திருநது இந்த இடத்துல செல்வம். செல்வம் இருப்பவர், செல்வம் உடையவர்களிடத்தில் அறிவு சார்ந்த செய்திகள் குறைவாகவே காணப்படும். நாம் கூட கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எதையாவது ஒரு உதாரணம் காட்டும்போது அந்த வீட்டு பையன் அந்த வீட்டு பெண் பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க, செல்வ நிலையில் சார்ந்தவங்க, ஆனால் அவர்களுக்கு கல்வி அறிவு அந்த அளவுக்கு இல்லை. அதே சமயத்தில் நாம் 10ஆம் 12ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை சுட்டி காட்டும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தை சார்ந்த பெண், அது இந்த குடும்பத்தை சார்ந்த அந்த மாணவியோ மாணவரோ ரொம்ப வறுமை நிலையில் இருக்கிறாங்க, அவர்களிடத்துல செல்வம் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, ஆனாலும் அந்த மாணவரோ மாணவியோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கேயும் வள்ளுவரும் குறிப்பிடுறாரு. செல்வம் உடையவர்களாக இருப்பவரிடத்துல அவர்களிடத்தில் செல்வம் தங்குவது இல்லை, ஆனால் தெளிந்த அறிவுடையவர்கள் தன்னுடைய அறிவுத்தன்மையால் பணம் சம்பாதித்துக்கலாம், மற்ற செல்வங்கள் அனைத்தும் தேடி வருங்கிறதையும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இக்குறளில் செல்வமுடையவர்களிடத்தில் அறிவு நிலை பின்தங்கியதாக இருக்கும், ஆனால் அறிவு நிலையில் மேம்பட்டோரிடத்தில் செல்வ நிலை இருக்காது. இதுதான் உலகத்தினுடைய இயல்பான இயற்கை என்பது. இரண்டும் ரொம்ப அரிதாகவே தான் சிலரிடத்தில் காணப்படும். அதாவது அறிவுத்தன்மையும் செல்வத்தன்மையும் பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இந்த மாதிரியான இருவேறு இயல்பு இருக்கும் அப்படிங்கிறத
இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறுன்ற குரல் மூலியமாக வள்ளுவர் நமக்கு குறிப்பிடுறாரு. மாணவர்களே, இயல் மூன்றுக்கான திருக்குறள் அனைத்தும் நாம் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கான வீட்டு பாடமாக ஒரு மதிப்பெண்ணில் ஒரே ஒரு வினாவும், நான்கு மதிப்பெண்களில் இரண்டு வினாக்களும், ஒரு நெடுவினாவும் வீட்டு பாடமாக தரோம். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான யூனிட் டெஸ்ட் உங்களுக்காக தயார் செய்யப்படுது வினாத்தாட்கள்லாம். அதனால் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எல்லா பாடங்களையும் நல்ல முறையில் படித்து சரியான விதத்தில் இந்த தேர்வை எழுதி நிறைய மதிப்பெண்களை பெறணும்னு வாழ்த்துறோம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.